ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் இன்ஃபர்னல் மிஸ்ட்ரிஸ் சத்யம். எங்கள் வீடியோ புதுசாக வந்து இன்றைக்கி வீடியோ கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையோடு வந்திருக்கிறேன், கண்டிப்பாக கொடுப்பேன். ஆனால் வந்து வீடியோவே வந்து இதுதான் கடைசி வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இனிமேல் வந்து அதிகமாக வீடியோ வந்து எங்களால் கொடுக்க முடியாது, அதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் நான் பேச போகிறேன். ரொம்ப அமானுஷ்யமான ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறேன், ஆனால் இன்னும் அந்த இடத்துக்குள்ளார நாங்கள் போகலை. ஸோ ஒரு இடுகாட்டுக்குள்ளே தான் நின்றுட்டுருக்குறோம். ஸோ இன்னும் நாங்கள் போகிறதுக்கு இன்றைக்கி நம்ம கெஸ்ட்டு வந்து நம்ம தம்பி டாக் டு ட்ரெண்டிங் சூர்யா வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வைத்தி கிட்டாரிஸ்ட்டு வந்திருக்கா. அப்படி பயங்கரமான ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த ஊர் பேரை சொன்னாக்க எங்களை வேறு மாதிரி பண்ணிடுவாங்க, நாங்கள் எதுவும் சொல்லலை. ஒரு வேங்கச்சி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் இது. நான் வந்து ஒரு டீ கடையில் போயிட்டு வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து ஒரு இடம் ஒன்று இருக்குது, நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் உங்கள் வீடியோலாம் பற்றிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் கூஸ்ட் வீடியோ எடுக்கிறீங்களா, நீங்கள் அந்த வீடியோ அந்த இடத்துல போய் எடுத்து போகிறாங்களா அப்படின்னாக்க, தாத்தா நீங்கள் எப்போ நீங்கள் வந்து எப்போருந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்க, அவர் சொன்னார் வந்து நான் சுதந்திரம் வாங்காதது முன்னே இருக்கிறேன், எனக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்னார். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னாக்க, அதாவது அந்த ஊரில் ஒரு பெரிய ஜமீனுடைய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் வேங்கை அப்படின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து என்னென்னு சொன்னாக்க, அந்த வீட்டில் செல்லமாக வளர்ந்த பொண்ணு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போன பிறகு, அதாவது சொன்னாக்க ஒரு இன்க்ளூடிங் வந்து ஒரு 16, 17, 18 அதுக்குள்ளார தான் அப்படி போகும்போது, இந்த பொண்ணு வந்து இருக்கிற ஜாதியிலே ரொம்ப வசத்தியான ஜாதி. அந்த ஊர்லேயே சொன்னாக்க 18 பட்டிகளையும் பார்த்தீங்கன்னாக்க இந்த பொண்ணுடைய ஜாதி வந்து மிகப்பெரிய ஒரு ஜாதிங்கிறதுனால ரொம்ப இதாக வளர்த்தாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, என்னென்னு சொன்னாக்க இந்த பொண்ணு வந்து பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஜாதி கூட வந்து ஒரு தப்பான உறவை வச்சதுனால 18 பட்டி கிராமமும் சேர்ந்து அதில் வந்து இவங்க அப்பா, அந்த பொண்ணுடைய அப்பா தான் வந்து அந்த பஞ்சாயத்து எழுதுறவர், இன்னதுக்கு இந்த தண்டனை எழுதுறது. அதனால் இந்த தண்டனையை வந்து அவர் கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, என் பொண்ணாக தான் சரி, இல்லை அடுத்த பொண்ணாக சரி, தண்டனை தான் அப்படின்னு முதல் சொல்கிறாரு. அது என்ன தண்டனை அப்படின்னு சொன்னாக்க, என் பொண்ணு இப்படி தப்பு பண்ணதுக்கு என்ன சொன்னாக்க, உயிருடன் கண்களை கட்டி, வாயை கட்டி, கால்கள் கைகள்லாம் கட்டி 7 அடிக்கு உள்ளார வந்து போட்டு போச்சணும்னு சொல்லி இந்த வந்து சட்டத்தை வந்து அவர் போட்டார். ஏன் போட்டார்னா, ஜாதியால். இதுதான் உண்மையான விஷயம். ஐயோ, இந்த மாதிரி வந்து ஒரு இன்னொரு இதில் போயிட்டு வந்து ஒரு ஒரு கீழே ஒரு கீழே இருக்கிற ஒரு ஜாதியில் வந்து இந்த என் பொண்ணு இப்படி தப்பு பண்ணிட்டாலே அப்படின்ட்டு. ஆனால் என்ன சொன்னாக்க, என் பொண்ணுக்கு நடந்த கதி, என் பொண்ணுக்கு நடந்த கதி இந்த ஊரில் எல்லாருக்கும் நடக்கணும், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால அவங்க பொண்ணை இந்த மாதிரி என்ன பண்ணிட்டான்னு சொன்னாக்க, கண்ணை கட்டி, வாயை கட்டி, கல் வாயை உள்ள வச்சு கட்டி, தலையில் இங்கேருந்து கட்டு போட்டு, கையை வந்து ரெண்டு தோம் எப்படி அடக்கம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அடக்கம் பண்ணி, இல்லை பெரிய ஒரு கொடுமை என்னென்னா உக்கார வச்சு தான் அதாவது 7 அடி தோண்டி உள்ளே வந்து உக்கார வச்சு இறக்கிடுவாங்களாம். ஒன்றுமே முண்ட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் கட்டி எல்லாத்தையும் உள்ளிட்டான். எகிப்து தேசத்தில் வந்து நடந்தக்கூடிய, அதாவது ஃபிரான் மன்னன் பார்வோன், அந்த பார்வோனுடைய நாட்டில் இந்த மாதிரி தான் நடக்குமா, பயங்கரமாக நடக்கும். அதாவது தண்டனைகள்லாம் ரொம்ப கொடூரமான தண்டனைகள்லாம் கொடுப்பானா அந்த மன்னன். அதுபோல் இவர் நம்ம நாட்டில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜெமீன்காரர் இப்படி பண்ணியிருக்காரு. இது ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட்டு சொன்னார். இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் காய்ஸ், பயங்கரமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். உள்ளே என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ என்னென்னு சொன்னாக்க, அந்த ஆவி வந்து இங்கே நிறைய சுற்றுறதாகவும், இங்கே ஆடு மேய்க்க வரவங்கள்ட்ட ஒரு பொண்ணை வந்து ஒரு பொண்ணுக்குள்ளே அந்த ஆவி வந்து பூந்ததாகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னாக்க அந்த கல்லறையில் வந்து ஒரு விதமான அழுகிற சத்தமும் பயங்கரமும் கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த ஆவியை வந்து வெளியே வந்து அதை காயின்னு சொல்லுவாங்க, 4 காயம் கட்டியிருப்பாங்க, அந்த ஆவியை கட்டிச்சிருப்பாங்க. அது ஏற்கனவே நாங்கள் வந்து தோண்டிட்டோம், தோண்ட முடியல. அது தோண்டின அப்போ வந்து வைத்தியலாம் வந்து உடையாந்துட்டார். ஸோ தைரியமாக இன்றைக்கி தோண்டணும் அப்படின்னு சொல்லி அந்த இதோட கம்யூனிகேட், அந்த பொண்ணோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம மிஸ்டர் சூர்யா டாக் டு ட்ரெண்டிங் சூர்யா வந்திருக்காரு. ஏன்னா இவர் கண்டிப்பாக நிச்சயமாக, ஏன்னா இவருடைய யாரோ 100 பேர் பேசுவாங்க, அதை பற்றி நம்மளுக்கு கிடையாது, செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ அவர் ஒரு விஷயத்தை வந்து சொன்னார், அதை நினச்சும் போது எனக்கும் ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. அப்போனா சூர்யா உங்கள் சடங்கை நீங்கள் உங்களோட ஒர்க்கை நீங்கள் பாருங்கள், வாங்க நம்மளுடைய சேனலில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஏன்னா வேங்கை ஆவிக்கிட்ட இன்றைக்கி கம்யூனிகேட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு இன்ஃபர்னல் மிஸ்ட்ரீஸ்.
நான் தான் அவங்க சத்தியம். கிட்டத்தட்ட சுடுகாட்டோட நடுக்கட்ட யாரு? என்னப்பா? என்ன யாரு? ஏய் என்னடா அது? ஏய் கால் 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 கணக்கு என்ன? ஆமாம் என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த புழுவெல்லாம் பயங்கரமாக மேலே வந்துகிட்டு இருக்கு. ஏய் எஸ்கேப் ஆகும் பந்தாரம் போங்கப்பா. யாரு யாரு? கைஸ், அந்த பொண்ணோட சமாதிக்கு தான் போறோம்.
ஹேய் யாரே கைஸ் அண்ணா கூல்டவுன் கூல்டவுன் பயப்படாதீங்க கைஸ் ரொம்ப மனுஷமாக இருக்கு ஏய் பிடி ஃபாலோ பண்ணுது பா சவர் ஏய் இங்க பாரு நான் சொல்றத கேளுப்பா நீங்க போவாத நான் சொல்றது கேளு அந்த வேங்க வேங்க நிக்கிது நீ போவாத இங்க பாரு நான் சொல்றது கேளு ப்ரோ என்ன ப்ரோ அங்கே நிற்கிறீங்க ப்ரோ ப்ரோ பார்த்து கீழே பார்த்து என்னண்ணா இந்த மரத்தை பார்த்தவொடனே ஏதோ ஒரு மாதிரி இருக்குதா என்ன ப்ரோ ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது கரியாட்டு ஏன்பா கரியாட்டு பாருங்க என்கிட்ட தான் இருக்கு சூர்யா ஆ கொஞ்சம் கவுண்டம் கவுண்டம் ஏன்ப்பா என்னப்பா நீ இப்படி பண்ணுற ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சதாக சொல்லப்பட்ட இடத்துக்கு தான் இப்போது வந்திருக்கோம் என்ட்ரன்ஸ் ஆயாச்சு ஆனால் வரும்போதே வைத்திய அண்ணனுக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா அவர் வச்சுட்ருந்த கறியை வந்து என் கையில் வாங்கி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றத நான் இந்த வீடியோ அந்த சுடுகாடு எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அதை முடிச்சுட்டு நான் காட்டுறேன் இந்த மரத்துக்கிட்ட தான் அந்த பொண்ணு பயந்து போய் அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சி இந்த மாதிரி சடங்குகள் எல்லாமே செஞ்சுருக்காங்க சத்தியமாக இந்த ஒரு மரம் மட்டும்தான் இந்த இடத்துல ரொம்பவே ஒரு பயங்கரமாக இருக்குது அடுத்தடுத்த செகண்ட்ஸை பார்க்கலாம் போகலாம்
ஓகே, இப்போதைக்கு எக்ஸ்பிரிமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எதிர்பார்த்ததை விட டைமும் அண்ட் பயமும் அதிகமாக இருக்குது. இந்த கறியை எங்கள் மூணு பேரில் ஒருத்தர் வந்து சாப்பிட போகிறோம். அது யாருன்ட்டு இன்ன வரைக்கும் முடிவு பண்ணல. பட்டு ஒரு பயம் இருக்குது, யாராச்சும் ஏதாவது இதுவாகுமோ அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்துக்கோங்க கிட்ட. அதுக்கப்புறம் இந்த கறியை சாப்பிட போகிறோம்னு நிலைமையும் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஓகே, கொஞ்ச நேரம் இந்த இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து இந்த மெழுகுவத்தி எரியும் போதே இதை சாப்பிட்டுட்டு தன்னோட வாயால் இந்த மெழுகுவத்தியை ஊதி அணைச்சிட்டு உட்கார போகிறோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்ப்போம். கறி சாப்பிட போனா என்னன்னு தெரியல. நீ போ. ஏய் அடா அடா, சீக்கிரமா 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 சீக்கிரமா, நான் எழுப்புறவா. தள்ளி அடி தள்ளி அடி, சீக்கிரமா. ஏய் சீக்கிரமாயா, ஒரு சேரம் ஒரு சேரம் போறேன்.